வணக்கம், எங்களோடு இணைந்தமைக்கு நன்றி. நண்பர்களே, திரையில் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் திராவிடன் என்ற தமிழ் திரைப்படம் 1989 ஆண்டு திரு சத்யராஜ் அவர்களின் நடிப்பில் வெளியான திரைப்படமாகும். இது 1988 ஆண்டு கேரளாவில் திரு மோகன்லால் அவர்கள் நடித்து வெற்றிகரமாக ஓடிய மலையாள திரைப்படத்தின் தமிழாக்கம்தான். மலையாளத்தில் இந்த படத்தின் பெயர் என்ன தெரியுமா? ஆரியன். இது எப்படி இருக்கு, காதல பூ சுத்திரா மாதிரி இருக்கா? தமிழகத்தில் ஆரியம் தான் திராவிடத்திற்கு பகையாச்சே, அப்புறம் எப்படி ஆரியன் என்ற படத்திற்கு திராவிடன் என்று பெயர் வைத்தீர்கள் ஐயா? இந்த படத்தின் கதாநாயகன் ஒரு பிராமண கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இந்த படமும் அந்த பிராமண கதாபாத்திரத்தை ஒட்டிய கதை அமைப்பை கொண்டது. ஆகையால் மலையாளத்தில் இந்த படத்திற்கு ஆரியன் என்று பெயர் வைத்தது பொருத்தமானதே. தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்ட இதே திரைப்படம் திராவிடன் என்று எப்படி பெயரிடப்பட்டது? பிராமண கதாபாத்திரத்தில் தமிழில் நடித்தவர் திரு சத்யராஜ் அவர்கள். இவர் ஒரு தீவிர பெரியார் கொள்கைவாதி, திராவிட விசுவாசம் கொண்டவர். சத்யராஜ் ஐயா, உங்களுக்கு கூடவா இது தெரியாது? அப்போ ஆரியம் என்றால் திராவிடம், திராவிடம் என்றால் ஆரியம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அந்த பெயரை வைத்திருக்கிறீர்கள் இல்லையா? அப்போ இந்த திராவிட நாடு, திராவிட இயக்கம், திராவிட கழகம் இவையெல்லாம் ஆரியர்களோடு தொடர்புடைய பெயர் தானே? அப்போ என்னத்துக்கு ஆரிய பகை, ஆரிய துவேஷம், பிராமண துவேஷம் என்று கோஷமிட்டு கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்காக இந்த வேடம், எதற்காக இந்த வேடம்? தமிழர்களை குழப்புவதற்காகவும் அவர்களை முட்டாளாக்குவதற்காகவும் தானே? சரி, இதை விடுங்க. 2007 ஆண்டு வெளியான பெரியார் என்ற தமிழ் திரைப்படம் இதே சத்யராஜ் அவர்கள் நடிப்பில் வெளியான திரைப்படம். இது தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் என்பது எல்லோரும் அறிந்தது. ஆனால் பெரும்பாலான தமிழர்களுக்கு தெரியாத விடயம் என்ன தெரியுமா? தெலுங்கில் மொழியாக்கம் செய்யப்பட்டு திரையிடப்பட்ட தெலுங்கு திரைப்படத்தின் பெயர் பெரியார் ராமசாமி நாயக்கர். இது எப்படி இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? தமிழ்நாட்டில் ஜாதி கூடாது, ஆனால் ஆந்திராவில் ஜாதி இருக்கலாம். இதுதான் உங்க சமூக நீதியா? தமிழ்நாட்டில் ஜாதி பெயர்களை பின்னால் போட்டுக்கொள்ள கூடாது என்று சட்டமே போடுகிறீர்கள். ஆனால் ஜாதி ஒழிப்பின் பிதாமகராக கருதப்படும் திரு பெரியாரின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்திற்கு ஜாதிய பெயரிட்டு ஆந்திராவில் திரையிடுகிறீர்கள். ஏன் ஐயா இந்த இரட்டை வேடம் உங்களுக்கு? ஆமா, நாயக்கர் என்று ஜாதி பட்டத்தை போட்டால்தானே தெலுங்கர்கள் இது நம்ம ஆளுங்க திரைப்படம் பா, வாங்க போய் பார்க்கலாம் என்று பார்க்க வருவார்கள். இல்லை என்றால் வேறு என்ன காரணம்? இதுதான் உங்க கொள்கை லட்சணம், சமூக நீதியின் லட்சணம். நண்பர்களே, எனது காணொளிகளில் நான் தொடர்ந்து திராவிடம் வேறு ஆரியம் வேறு அல்ல, இருவரும் ஒரே கொள்கைக்காக, அதாவது தமிழர் மற்றும் தமிழரின் நலனுக்கு எதிராக இரு வேறு திசைகளில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் என்பதைத்தான் நான் பலமுறை வலியுறுத்தி கூறி வருகிறேன். இதை போன்று இவர்களினுடைய இரட்டை வேடத்தை புரிந்து கொள்ள நிறைய சான்றுகள் இருக்கிறது நண்பர்களே. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்களில் சிலர், ஆமாம் ஆமாம், திராவிட கட்சி உறுப்பினர்கள் ஒரு சிலர் இந்த மாதிரி இரட்டை வேடம் போடுகின்றனர், அது உண்மைதான், ஆனால் எங்கள் பெரியார் அப்படிப்பட்டவர் அல்ல, ஒட்டுமொத்த திராவிட கழகமும் அப்படிப்பட்டது அல்ல, ஏன் இப்படி வீணாக பழி சுமத்துகிறீர்கள் என்று கூறுவார்கள். அப்படி நினைப்பவர்களுக்கு கொஞ்சம் பொறுங்கள். எனது அடுத்த காணொளியில் தந்தை பெரியார் அவர்கள் ஜாதிய கொள்கை ஒழிப்பில் எவ்வளவு தீவிரமாக இருந்தார், அவர் எப்படி செயல்பட்டார், ஜாதிய ஒழிப்பில் அவர் எவ்வகையான மனப்பாங்கினை கொண்டிருந்தார் என்று அடுத்த காணொளியில் விளக்குகிறேன், சான்றுகளோடு விளக்குகிறேன். உண்மையை உணர்வோம், அதை உலகிற்கு உணர்த்துவோம், தமிழால் இணைவோம், தமிழராய் உயர்வோம் என்று கூறிக்கொண்டு இதுவரை எனது வலையொலியை பின்தொடராதவர்கள் பின்தொடருமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.